நாள் சொன்னீங்க முடியும்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வந்து சால்பிடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியிருக்கோங்க. அண்ட் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பிரித்து பார்த்துட்டேன். அண்ட் கையோடு பார்த்தீங்கன்னா நான் வந்து சவுண்ட் ப்ளே பண்ணி காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை போகலாம், ஏன்னா கடையில் வாங்குகிறோம், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போயே செக் பண்ணி பார்த்துடணும்ல, ஸோ அதனால தான் செக் பண்ணப்போ திறந்தது. அண்ட் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ரிவ்யூவும் இருக்குங்க, இப்படி தான் இருக்குது. அப்படியே எப்போ இருந்துச்சோ அதே மாதிரி உள்ளே வச்சினேன், அதனால தான் கடையில் உள்ளவங்களை பிரிக்க உள்ள, நானே பிரிச்சிட்டேன். வாவ், பக்கெட்லேருந்து எடுத்த இவ்வளோ அழகாக ஒரு ஒரு ஸ்லீக்காக இருக்கு சைட்லலாம், ஒரு அந்த ரப்பர் ரப்பர் ஃபினிஷ் வருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கிரிப் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னே தெரிலங்க, இது ஏதோ ஸ்பீக்கர் போல் தள்ளினா உள்ளே போகுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு சார்ஜர் போர்ட், இது வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற ஒரு போர்ட்டு, அப்புறம் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸு, அப்புறம் வந்து அப்புறம் இது வந்து மூடுங்க, இது மூடு வந்து என்னென்ன மூடு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து இது வந்து ப்ளே பாஸ், இது இவ்வளோ தான் இருக்குது. இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்பிடோவா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டோட லோகோ வந்து இதில் பதிச்சிருக்காங்க. இல்லை பார்க்கவும் நல்லாயிருக்கு, ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டைலில் இருக்குது, சூப்பராக தான் இருக்குங்க. ஓகே கைஸ், இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் ஒயர் கொடுத்துருக்காங்க, வேறு இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லைங்க பாக்ஸ்க்குள்ளே. இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? அண்ட் இதை முக்கியமாக சொல்ல மாட்டேன், இப்படி தூக்கிக்கலாம், அழகாக தூக்கிட்டு போகலாம், இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹான் பண்ணி நம்ம பேர் பண்ணிடுவோம் டக்குன்னு, ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு பேர் பண்ணிடுவாங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லைன்ற காரணத்தினால லேப்டாப்லேருந்து கொஞ்ச நாள் சார்ஜை கடன் வாங்கி அப்படியே நான் வந்து எப்போ நீயும் அதே டைமில் சொல்கிற கடன் வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நம்மளோட இந்த ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு போடுறதுக்கு சார்ஜ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்படி யாரும் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்பீக்கர் சீக்கிரம் கெட்டு தான் போவோம். ஆனால் வீடியோக்காக கொஞ்ச நேரம் போட்டு டக்குன்னு கட்டிடுவாங்க, அப்புறம் வந்து நாங்கள் இதில் போட்டு அப்புறம் போட்டு ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே கூட போடலாம் சார்ஜா, பாட்டு ஆன் பண்ணிடலாம். சரி சரி, ஆன் பண்ணுங்க. என்ன போட்டு ஓ கைஸ், மற்ற ஸ்பீக்கர்லாம் சில ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா இதுல குறைச்சா அப்படியே இதில் குறைச்சா பார்த்துட்டிங்கன்னா ஃபோனில் குறையாது, இதுலேயே தான் குறையும், ஃபோனில் ஃபுல்லாக இருந்தால் ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, இதில் குறைச்சா ஃபோன்லேயும் கண்ட்ரோல் ஆகுது. இவருங்க உங்களுக்கு இறங்குறது தெரியும், நான் ஒன்றுமே தெரியல. இங்கே பாருங்க, நான் கீழே பிடிச்சிருக்கேன். அட என்ன பார்த்து சேச்சுரேஷன் ஹையாக இருக்கும். ஆ, அது பாருங்க, இந்த ரவுண்டு தெரியும், இந்த ரவுண்டு தெரியும் உங்களுக்கு. சவுண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சவுண்டு ஃபுல்லாக வச்சுருக்கோம். அதெல்லாம் போதும், நம்மள மாதிரி பாத்தீங்கன்னா அப்பப்ப வைப் பண்றவங்களுக்கு இந்த ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா முதல்ல கழட்டிடுவோம்ப்பா. அப்பப்ப வைப் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி ஒரு பார்ட்டியில போயிட்டு இந்த துணோண்டு ஸ்பீக்கர் வச்சுட்டு வைக்கிறேன்னா பாத்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எலிக்குட்டியை விட லைக் எப்படின்னா வந்து சவுண்ட் கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கும். யானை குட்டிக்கா எலிக்குட்டிக்கா இது பண்ற மாதிரி இருக்கும். இது சம்மந்தமே இல்லை நீ பேசுறது. யானை குட்டினா அந்த பெரிய ஸ்பீக்கர், இது வந்து குட்டி ஸ்பீக்கர். எலிக்குட்டி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த ரெண்டு மூணு பேர் சும்மா டான்ஸ் ஆடுறதுக்கு அங்கங்கே ஒய்ப் பண்ணுறதுக்கு தூக்கிட்டு போகலாம், ஒரு நல்ல ஸ்பீக்கர் தாங்க சொல்லுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். பாய் கைஸ், யாராச்சும் வேணா மறக்காமல் வாங்கலாம். நான் வந்து சும்மா அப்படியே ஒய்ப் பண்ணுறது பாட்டு போட்டுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், சூப்பர் ஸ்பீக்கருங்க, கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்.
பாய் கைஸ். பாய்.